ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடோப் போட்டோஷாப்ல ஒரு இமேஜினுடைய ஹைட்டை மட்டும் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜை விட என்னுடைய டாக்குமெண்ட் சைஸ் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நான் என்னுடைய இமேஜை டாக்குமெண்ட் சைஸுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி ஸ்கேல் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ என்டர் கொடுத்து பாருங்க, இங்கே இமேஜ் ஸ்ட்ரெச் ஆனது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன். இப்போ எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அது கரெக்டாக நாம எப்படி ஹைட்டை மட்டும் நம்ம ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த எம்டி ஸ்பேஸையும் நான் இந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த எடிட் மெனுக்கு போகிறேன். இதில் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல கண்டென்ட்ஸ் அப்படின்ற இடத்துல ஜஸ்ட் ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கண்டென்ட் அவேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணி பிறகு நான் ஜஸ்ட் இதை ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கணுங்க பாருங்க, வித்தின் செகண்டில் அந்த எம்டி ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும். ஜஸ்ட் இதை நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இதே மெத்தடை இந்த இமேஜுக்கு பாட்டத்துக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு ஜஸ்ட் இதே டூலை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இந்த எம்டி ஸ்பேஸையும் நான் இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மெனுக்கு போகிறேன். ஃபீல்ட செலக்ட் பண்ணுறேன். கண்டென்ட் அவேர் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே நான் கொடுக்குறேன். ஸோ இது வித்தின் செகண்டில் இந்த எம்டி ஸ்பேஸு ஃபில் ஆகிடும். ஜஸ்ட் கண்ட்ரோல் டி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுடைய ஹைட்டை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். கைஸ், இப்போ நம்ம ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஒரு இமேஜுடைய ஹைட் மட்டுமோ அல்லது வித் மட்டுமோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நாம அந்த இமேஜுடைய எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெனுவுக்கு போயிட்டு ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுல கண்டென்ட் வேற செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும், நம்ம இமேஜுடைய ஹைட் மட்டுமோ அல்லது வித்தை மட்டுமோ ப்ராப்பரா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.